மக்களை வெல்கம் டு எஸ்பிஎஸ் எனஃபில் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆன ஜானகி ஜானே அப்படிங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படம் மே மாசம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு தமிழ் டப்பிங்ல ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல சைஜு குரூப் நவ்ய நாயர் லீடா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றவர் அனீஷ் உப்பாசனா. இப்ப இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மூவி ரிவ்யூல போல. படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் நவ்ய நாயருக்கு கல்யாணத்துக்காக பையன் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனா எந்த பையனுமே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவ்ய நாயருக்கு இதை பார்த்தாலும் பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அது இருட்ட பார்த்தாலும் பயம், தனிமையை பார்த்தா பயம், நைட்டு தூங்கும் போது லைட்டு போட்டு தான் தூங்குவாங்க, பாத்ரூம் போகும்போது யாராவது கூட துணைக்கு வரணும், இன்னும் சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுற சுவாபம். அதனால எந்த பையனுமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டைம்ல சைஜு குரூப் வந்து எனக்கு எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பேரலா பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும். சோ ஆப்போசிட் குரூப் அண்ட் கரண்ட் குரூப் அப்படி ரெண்டு பேருமே வந்து போட்டி போட்டு கேம்பெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த டைம்ல நவ்ய நாயர் அண்ட் சைஜு குரூப் ரெண்டு பேருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல கரண்ட் கட் ஆயிடும். கரண்ட் கட் ஆகி இருட்டுல வந்து நவ்ய நாயர் பயத்துல சைஜு குரூப் தான் பக்கத்துல இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ற கேண்டிடேட்டை கட்டி பிடிச்சிருவாங்க. சோ இது ஒரு பிரம்மாஸ்திரமா ஆப்போசிட் பார்ட்டி வந்து இந்த மாதிரி கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நெகட்டிவா. அந்த இன்சிடென்ட்ல இருந்து சைஜு குரூப் அண்ட் நவ்ய நாயர் ஃபேமிலி லைஃப் வந்து டோட்டலி பாதிக்கப்படுது. பிரஸ் அவங்க வீட்டுல வந்து பிரச்சனை பண்றாங்க. ஆப்போசிட் பார்ட்டி இதை வச்சே கேம் பிளே பண்றாங்க. சோ இப்படி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் சார்ட் அவுட் ஆச்சுதா, கடைசி இவங்களுக்கு அந்த பயம் போச்சுதா அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் ஃபர்ஸ்ட் பார்த்து ஒன்று, இந்த படத்தோட கதை தான் அதாவது ஒரு நல்ல பிளாட் தான். ஒரு பொண்ணுக்கு எதை பார்த்தாலும் பயம் அப்படிங்கிற ஒரு நல்ல பிளாட் தான் இருக்கு. முன்னாடி நம்ம தென்னாலியில கமல் நடிச்சிருப்பாரு, சூப்பரான ஒரு காமெடி படம். இந்த மாதிரி ஒரு பிளாட் தான் வந்து டைரக்டர் எடுத்திருக்காங்க. கதையை பொறுத்த வரைக்கும் நல்ல கதை தான். எக்ஸிக்யூட் பண்ண விதம் தான் வந்து கொஞ்சம் சொதப்பிரிச்சு அதை நெகட்டிவ்ல சொல்றேன். அடுத்த முக்கியமா பாசிட்டிவ் எனக்கு தோன்றது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான். சோ என்னதான் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் சைஜு குரூப் வந்து நவ்ய நாயரை விட்டே கொடுக்க மாட்டாரு. ரெண்டு பேருக்கான பாண்டிங் வந்து ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து ஹியூமர்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. எஸ்பெஷலி சைஜு குரூப் ஒன்லைனர் வந்து சிலது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஷராஃபுதீன் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு, ஆனா நல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டே போயிருக்காரு. அவர் தான் அந்த கதையோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. சில சாங்ஸ் மெலடி சாங்ஸ் நல்லா தான் இருந்தது கேட்கறதுக்கு. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், கதை எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருந்ததோ எக்ஸிகியூஷன் வந்து டோட்டலி ஃபிளாட்டா இருந்தது. எந்த விதமான இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஹியூமரஸா எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆனா எந்த இடத்துலயுமே ஹியூமர் செட்டே ஆகல. பயம் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நிறைய ஹியூமரஸா இப்ப எடுத்திருக்கலாம். பட் ஆனா இந்த படத்துல வந்து அந்த ஹியூமரஸா எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் கண்டிப்பா ஒர்க் அவுட்டே ஆகல. இதே மாதிரி நவ்ய நாயரோட ஆக்டிங்கும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. படம் பார்த்து உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சுத்தில இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டேரக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி டிராமா ஜானர் கொடுக்கணும் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஆவரேஜான மூவி தான். ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வேணா ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.